பாய்ஸ் பத்தின அஞ்சு அமேசிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஒரு பையன் அந்த பையனோட லவர் கிட்டயோ இல்ல அவருக்கு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு கிட்டயோ பயங்கர பாசிட்டிவா நடக்கிறான், வேற யாரு கூட பேசினா சட்டு கோபப்படுறான் அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப உண்மையா இருக்கான், அந்த பொண்ணை தன் வாழ்க்கையில இருந்து இழக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு பையன் உங்ககிட்ட சைல்டிஷா பிஹேவ் பண்றான் இல்ல இன்னசென்டா பிஹேவ் பண்றான்னா உண்மையிலேயே சைல்டிஷோ இன்னசென்டோ கிடையாது. ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த பையன் இன்னசென்டாவும் சைல்டிஷாவும் அந்த பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ணுவான். ஒரு பையன் உங்ககிட்ட ஆரம்பத்துல பழகும் போது ரொம்ப ஷையா ஃபீல் பண்றான் அப்படின்னா அவருக்கு பேச தெரியல நினைக்காதீங்க. அந்த பையனுக்கு ஆக்சுவலா பேச தெரியும், உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும், யோசிச்சு பேசணும்னு நினைக்கிறான். பசங்க எப்பவுமே ஈஸியா அழமாட்டாங்க, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட அழறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையன் ஸ்பெஷல் நடத்துவங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல உரிமையோட கோவப்படுறான் அப்படின்னா அவன் தாய்க்கு எடுத்து அந்த பொண்ணு பாக்குறான் நடத்துங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் பண்ற பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ இல்ல லவராவோ கிடைச்சிருந்தா அந்த பையனை கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. சைக்காலஜிக்கலா நம்ம எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை ஏழு வகையா பிரிக்கலாங்க. லாங் கால் ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு என்னமோ கின்னஸ் சாதனை படிச்ச மாதிரி வைக்கிறது. கான்ஃபரன்ஸ் கால் ஸ்கிரீன்ஷாட் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் கால்ல அரட்டை அடிச்சிருப்போம் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸா வைக்கிறது. வீடியோ கால் ஸ்கிரீன்ஷாட் நம்ம யாருக்கிட்டயாவது வீடியோ கால் பேசுறோம் அப்படின்னா நம்ம மூஞ்சில ஸ்மைலி இல்ல பேசுறவங்க அந்த மூஞ்சில ஸ்மைலி வச்சு நாங்க வீடியோ கால் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. சேட்டிங் ஸ்கிரீன்ஷாட் யாரு கூடயாவது சேட் பண்றப்ப அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. வால்யூம் பட்டன் ஸ்கிரீன்ஷாட் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்ப திடீர்னு வால்யூம் பட்டன் எழுதி அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வந்துடும். யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய லைக் கொடுத்தாங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். நோட்டிபிகேஷன் ஸ்கிரீன்ஷாட் நம்ம எதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போதுதான் மேல இருந்து நோட்டிபிகேஷன் வரும், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவோம். நான் இப்ப சொன்னதுல நீங்க எந்த ஸ்கிரீன்ஷாட் அதிகமா எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.